ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நைன்த்து சயின்ஸில் இருக்க வெப்பம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, இன்ட்ரொடக்ஷன், வெப்பத்தின் விளைவுகள், வெப்பம் பரவுதல், வெப்பநிலை, தன்வெப்ப ஏற்புத்திறன், வெப்ப ஏற்புத்திறன், நிலை மாற்றம், உள்ளுறை வெப்பம் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் அக ஆற்றல் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு வெப்ப ஆற்றல் வந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடியது அப்படின்றாங்க. இந்த அக ஆற்றல் அப்படிங்கிறது வந்து அதிக வெப்பநிலையில் இருக்கும் இடத்திலிருந்து குறைந்த வெப்பநிலை இருக்கும் இடத்திற்கு பாய்ந்து செல்லும், சரிங்களா? வெப்பத்தின் விளைவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொருளை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் விளைவுகள் தான். அது என்னென்ன விளைவுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, விரிவடைதல், நிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம், வேதியியல் மாற்றம் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன், விரிவடைதல். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெற்று அதிர்வடைய தொடங்கும், சரிங்களா? ஜென்ரலாக அப்படி வந்து பண்ணும்போது அது விரிவடையும். இப்போ வந்து வெயில் காலமில் ரயில் தண்டவாளங்கள் விரிவடைதல் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி திடப்பொருளை விட திரவப்பொருள் அதிகமாக விரிவடையும். அதே மாதிரி திரவப்பொருளை விட வாயு பொருட்கள் அதிகமாக விரிவடையும். அடுத்து நிலை மாற்றம். நிலை மாற்றம் நமக்கு தெரியும், பனிக்கட்டியிலேருந்து நீர், நீர்லேருந்து ஆவியாக மாறுவது. எப்போனா பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீராகவும், நீரை வெப்பப்படுத்தும் போது ஆவியாகவும் மாறுகிறது. இது பாருங்கள், இது பனிக்கட்டிங்கிறது திட, நீர் வந்து திரவ, அண்ட் ஆவிங்கிறது வாயு. வெப்பநிலை மாற்றம் அப்படிங்கிறது பொருள் வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதிகரிக்கும் அல்லது குளிர்விக்கும் அல்லது குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறையும். அதாவது வெப்ப ஆற்றல் அதிகரிக்கும் போது அதோட இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கும், அதே வந்து பொருளை குளிர்விக்கும் போது அதனோட வெப்பநிலை குறையும். இதுதான் வெப்பநிலை மாற்றம். வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறது வேதிவினைகளை தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. வேதிவினைகளோட வேகத்தையும் வெப்ப ஆற்றலை தீர்மானிக்கிறது. நார்மலாக வந்து விறகு எரிச்சி சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் மாற்றம் தான் நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வெப்பம் பரவுதல். வெப்பம் வந்து மூன்று வழிகளில் பரவும். ஒன்று, வெப்பக்கடத்தல். அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலை உள்ள பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு தான் வந்து வெப்பக்கடத்தல். இப்போ ஒரு உலோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலோகங்கள் வந்து சிறந்த வெப்பக்கடத்தி. அதில் அலுமினிய பாத்திரம் வந்து, அலுமினியம் வந்து நம்ம சமையலுக்கு அலுமினிய பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோம், அது சிறந்த வெப்பக்கடத்தி அப்படிங்கிறதுனால. திரவம் மற்றும் வாயுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறைவாக வெப்பத்தை கடத்தும். வெப்பக்கடத்தல் வந்து ஒரு மெதுவான செயல்முறை. இந்த பாதரசம் வந்து சிறந்த வெப்பக்கடத்தி. ஏன்னா வெப்பநிலை மாநில பாதரசம் வந்து அது வெப்பமாகறதுனால தான் விரிவடையும். கம்பளி ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிதிர்கடத்தி. இப்போ அதிக வெப்ப கடத்து திறனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகமாக இப்போ நாலு இது எடுத்துக்கிறாங்க, தாமிரம், அலுமினியம், பித்தளை, இரும்பு. அதில் அதிகமாக வெப்பத்தை கடத்தக்கூடியது தாமிரம், அதுக்கப்புறம் அலுமினியம், பித்தளை, அண்ட் இரும்பு. வெப்பச்சலனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தினால் வெப்பம் பரவுவதை வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து சூடான காற்று பலூன். பலூனில் வந்து சூடான காற்று இருக்கும்போது அது மேல் நோக்கி நகர தோன்றும், நகரத்துக்கு அது அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். நிலக்காற்று, கடல் காற்று. நிலக்காற்று எப்படி இருக்கும், கடல் காற்று ரெண்டுமே வந்து பகல்லையும் இரவுலையும் அதோட வெப்பநிலை அதை பொறுத்து மாறும். காற்றோட்டம் அண்டு புகைப்போக்கிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பசலனம் மூலமாக தான் நடைபெறுகிறது. வெப்ப கதிர்வீச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு பருப்பொருளின் உதவியின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதை நம்ம வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம். வெப்ப கடத்தலும் வெப்பசலனமும் பார்த்திங்கன்னா வெற்ற இடத்துல நடைபெறாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்ப கதிர்வீச்சு நடைபெற வந்து பருப்பொருட்கள் தேவைப்படும், ஆனால் வெப்ப கதிர்வீச்சுக்கு பருப்பொருட்கள் தேவைப்படாது, சரிங்களா? வெப்ப கடத்தல் வெப்பசலனத்துக்கு பருப்பொருள் தேவை, அதனால தான் அது வெற்றிடத்தில் நடைபெறாது. வெப்ப கதிர்வீச்சுக்கு பருப்பொருள் தேவையில்லை, அப்போ அது டிஃபால்ட்டாக வெற்றிடத்தில் நடைபெறும். வெப்ப கதிர்வீச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்காந்த அலைகளாக பரவும், சரிங்களா? சூரிய வெப்ப ஆற்றல் வந்து ஒரு வெப்ப கதிர்வீச்சு தான். சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு கான்செப்ட் தான். ஒரு ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் பொருள்களிலிருந்து வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும். இப்போ விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, மூணு விஷயமும் நடக்கும். வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, மூணுமே நடக்கும், சரிங்களா? இப்போ வெள்ளை நிற ஆடைகள் எடுத்துக்கிட்டால் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பானது. இப்போ கருப்பு நிறம் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சினை உட்கவரக்கூடியது. இப்போ விமானத்தோட புறப்பரப்பு பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தின் மீது விழும் கதிர்வீச்சு அதோட பெரும் பகுதி வந்து பிரதிபலிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெப்பநிலை. ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு தான் வந்து நம்ம வெப்பநிலைன்னு சொல்கிறோம். வெப்பநிலையோடைய எஸ்ஐ அலகு வந்து கெல்வின், கே. தினசரி பயன்பாடில் நம்ம அதை வந்து செல்சியஸ்னு சொல்கிறோம். இப்போ வெப்பநிலையோட அளவீடு வந்து
இப்போ ஃபாரன்ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், அதாவது 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது வந்து உறைநிலை, அதே 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஆவி, சரிங்களா, ஆவியாக போகிறது. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 பார்ட் இருக்கும், சரிங்களா. இது வந்து ஃபாரன்ஹீட்டுக்கு. செல்சியஸ் அளவீடுனா 0 டிகிரி செல்சியஸ் to 100 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்னா உறைநிலை அண்ட் 100 டிகிரி செல்சியஸ்னா ஆவியாக மாறக்கூடிய நிலை. இதுக்கான இடைவெளி வந்து இடைவெளி பார்ட் வந்து 100. செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கான ஃபார்முலா இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபாரன்ஹீட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 செல்சியஸ் பிளஸ் 32, சரிங்களா. இந்த 9/5 நம்ம வந்து பாயிண்ட்லேயும் போட்டுக்கலாம். அந்த ஒரு அதாவது என்ன வரும், 1.8 வருமா, ஆமாம் 1.8 வரும், அப்படியும் போட்டுக்கலாம். 1.8 சீன் கூட போட்டுக்கலாம். அதே ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் அப்படின்னா செல்சியஸ் ஈக்குவல் டு அது அப்படியே ரெசிப்ரோக்கில் தலைகளாக போட்டுக்கிட்டிங்கன்னா 5/9 இன்ட்டு F-32. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதாவது ஒரு செல்சியஸ் வேல்யூவோ இல்லை ஃபாரன்ஹீட் வேல்யூவோ கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போடணும். இப்போ நீரோட கொதிநிலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்டில் 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும், செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும், அண்டு கெல்வினில் பார்த்தீங்கன்னா 373.15 கெல்வினாக இருக்கும். அதே நீரினோட உறைநிலை வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும் உறைநிலை, அதே மாதிரி செல்சியஸில் 0 டிகிரி செல்சியஸாகவும் கெல்வினில் 273.15 கெல்வினாக இருக்கும். தனிசுழி வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து -460 ஃபாரன்ஹீட்டு, அதே மாதிரி செல்சியஸில் -273 டிகிரி செல்சியஸ், 0 கெல்வின். இதெல்லாம் வந்து தனிச்சுழி வெப்பநிலை, நீரின் தனிச்சுழி வெப்பநிலை, சரிங்களா. இப்போ கெல்வின் அளவீடு அப்படிங்கிறது வந்து தனித்த அளவீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தனிச்சுழி வெப்பநிலைங்கிறது நம்ம வந்து 0 கெல்வின் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதோட இது வந்து 0 கெல்வின்னு சொல்லலாம், இல்லைனா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளின் மூலக்கூறுகள் மிக குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் வெப்பநிலை தான் வந்து தனிச்சுழி வெப்பநிலை. இப்போ 273.16 கெல்வின் வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா நீரோட திட திரவ வாயு நிலைகளை ஒன்றிணைத்து காணப்படக்கூடிய வெப்பநிலை. ஈவன் இதை வந்து ரெசிப்ரோக்கலாக சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரின் மும்மை புள்ளியின் பங்கு வந்து 1 கெல்வின், அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/273.15, ஓகேங்களா. ஸோ இது வந்து நீரின் மும்மை புள்ளி, அது முக்கியமான க்வெஸ்சன். செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவீடுகளுக்கு இடையான தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் 273.15, ஓகேவா. இதை இந்த பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியல் சுழியாக மாறும்போது அதோட வெப்பநிலை வந்து தனிச்சுழி வெப்பநிலையாக மாறும், 0 கெல்வினாக மாறிடும். இப்போ ஒரு சம் பாருங்க, 25 டிகிரி செல்சியஸை கெல்வின் அளவீட்டிற்கு மாற்றும், அதே மாதிரி 200 கெல்வினை செல்சியஸ் அளவீட்டிற்கு மாற்றுகன்னு சொல்கிறாங்க. இப்போ கெல்வின் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா நமக்கு என்ன, சி பிளஸ் 273.15 இப்போ பார்த்தோம். இப்போ 25 டிகிரி செல்சியஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, ஸோ 25 பிளஸ் 273.15 அப்போ 298.15 கெல்வினாக கன்வெர்ட் ஆகிடும். இதே செல்சியஸில் கொடுத்து கெல்வினாக மாற்ற சொன்னாங்கன்னா செல்சியஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 273.15, 200 நமக்கு கொடுத்துருக்காங்க 200 கெல்வின். ஸோ 200 - 273.15 உங்களுக்கு மைனஸில் வரும், -73.15 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன். வெப்பம் வெளியிடப்படும் பண்பு அல்லது உட்கவரும் பண்பு 3 காரணிகளில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா பொருளோட நிறை, ரெண்டாவது பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு, மூணாவது பொருளின் தன்மை. இப்போ வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 லிட்டர் நீரை சூடு பண்ணுறதுக்கு தேவையான வெப்பமும் 1/2 லிட்டர் நீரை சூடு பண்ண தேவையான வெப்பமும் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஆனால் பொருளோட நிறையை பொறுத்து தான் அது டிஃபர் ஆகுது. ஸோ அதுதான் மெயினும். அப்போ கியூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எம், சரிங்களா. அடுத்து பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு காரணியாக இருக்கு, பொருளினோட தன்மை ஒரு காரணியாக இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓரளவுக்கு நிறையுள்ள அதாவது 1 கிலோகிராம்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, பொருளின் வெப்பநிலையை ஓரளவு அதாவது ஓரளவுக்கு உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு தான் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். 1 டிகிரி செல்சியஸ் 60 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவுன்னு கூட சொல்லலாம். இதோட எஸ்ஐ அளவு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 ஆர் ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், ஜூல் கிலோ கிராம் செல்சியஸ்னு சொல்லலாம். அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் பார்த்தீங்கன்னா நீர் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4200 ஜூல் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். இப்போ சம் 2 கொடுத்துருக்காங்க, அந்த சம்மில் வந்து 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அளவு கேட்குறாங்க.
இதில் நிறை வந்து எவ்வளோ 2 kg, டெல்டா வெப்பநிலை வந்து 50 டிகிரியிலேருந்து 10 டிகிரி, 10 டிகிரிலேருந்து 50 டிகிரி அதிகரிக்கு. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு இது மைனஸ் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரும். அப்போ 40 டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுறதுக்கு நமக்கு 323.15 மைனஸ் 283.15, அப்போ உங்களுக்கு 40 கெல்வின் கிடச்சிரும். அப்போ சி எவ்வளோ, நம்ம நீரோட இது எவ்வளோ அப்படின்னு, சி வந்து 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. இப்போ கியூஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா டி தான் ஃபார்முலா. அப்போது எம் 2, சி 4200 இன்ட்டு டெல்டா டி வந்து 40. ஸோ 336000 ஜூல் கிடைக்குது, சரிங்களா. நீரோட தன்வெப்ப ஏற்பத்திறன் 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. பனிக்கட்டியோட தன்வெப்ப ஏற்பத்திறன் 2100 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. நீராவிக்கு வாயுநிலையில் 460 ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் 1. வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது ஒரு பொருளின் நிறை முழுவதையும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் தான் வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் சி பை கியூ, சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, இதோட எஸ்ஐ அலகு ஜூல் பை கெல்வின். இதை வந்து கேலோரி பை டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஜூல் பை டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலை மாற்றம். ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு தான் நிலை மாற்றம். உருகுதல்னா என்ன, உறைதல்னா என்ன? ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு உருகுதல். அதாவது அதே மாதிரி ஒரு பொருள் வெப்பத்தை வெளியிட்டு திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுது உறைதல், ஓகேங்களா. நீரின் உறைநிலை மற்றும் உருகுநிலை ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் தான். ஆவியாதல் குளிர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரவநிலை டு வாயுநிலை ஆவியாதல், வாயு டு திரவம்ங்கிறது குளிர்தல். இதில் வந்து நீரின் கொதிநிலை மற்றும் ஒடுக்கநிலை ரெண்டுமே 100 டிகிரி செல்சியஸ். இப்போ பதங்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. எக்ஸாம்பிள் வந்து உலர் பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின், இதெல்லாம். உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது என்னன்னா மறைவெப்பம்னு அதை சொல்லுவாங்க, இல்லைன்னா மறைந்திருக்கும் வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை உட்கவரும் அல்லது வெளிவிடும், அது வந்து உள்ளுறை வெப்பம் என அழைக்கப்படுகிறது. இதே வந்து தன் உள்ளுறை வெப்பம் அப்படிங்கிறது வந்து L=Q/m. உள்ளுறை வெப்பத்தை ஓரளவு நிறைக்கு வரையறுத்தால் அதனை வந்து நம்ம தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. இதே மாதிரியான லெசன் வந்து 10th பார்த்தீங்கன்னா வெப்ப இயற்பியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள்.